ஒட்டப்பட்டிருப்பது யாரோ இவர்கள் குறிப்பாக சங்கிகள் என்று பட்டவர்த்தனமாக ஒட்டியிருப்பவர்களை நான் குடும்பமான வார்த்தை சொல்ல வேண்டுமென்றால் ஒரு ஆன்மீகத்தின் தனமாக அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும். வணக்கம். என்னுடைய பேர் சோகர். நேற்றுக்கு முன்தினம் திருப்பூரில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் பல தொகுதிகளில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கண்டால் வர சொல்லுங்கள் என்று ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டிருப்பதை பலராலும் பார்க்க முடிகிறது. திருப்பூர் அதே போன்று பல்வேறு இடங்களில் நாடாளுமன்ற உறுப்பினரை கண்டா வர சொல்லுங்க என்று ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கிறது. ஒட்டப்பட்டிருப்பது யாரோ ஒருவர்கள் குறிப்பாக சங்கிகள் என்று பட்டவர்த்தனமாக தெரிகிறது. தங்கள் யாரை என்று அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாமல் ரகசியமாக ஒரு போஸ்டர் ஒட்டுபோது இது ஒரு தரமில்லாதவர்கள் செய்கிற வேலை என்பது அம்பலப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புவது, நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சுப்பராயன் அவர்கள் ஒரு கம்யூனிஸ்ட். அவர் தொடர்ந்து மக்களோடு பணியில் நியமித்துக் கொண்டிருக்கிறார், மக்களுக்காக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பது அவரை அறிந்த அனைவருக்கும் தெரியும். யாரும் எளிதில் அணுகக்கூடிய நபராக இருக்கிற அவரை இன்றைக்கு வேண்டும் என்று இப்படி ஒரு வழங்கியை கலப்பியிருக்கிறார்கள். பல்வேறு திருப்பூர் நலன் சார்ந்த விவரங்களை நாடாளுமன்றத்தில் பேசுவது மட்டுமல்ல, சம்பந்தப்பட்ட நிகழ்வில் பங்கேற்பது மட்டுமல்ல, தொடர்ந்து திருப்பூர் நலன் சார்ந்த விஷயங்களை பதவியில் இருந்த போதும் இல்லாத போதும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக மக்களோடு மக்களால் இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிற ஒரு மகத்தான தோழர் தான் சுப்பராயன் அவர்கள். இன்னும் என்ன சொல்ல போனால், இன்றைக்கும் பல்வேறு அரசியல்வாதிகளின் மீது பொறுப்பில் இருப்பவர் மீது சில குற்றச்சாட்டுகள் வரும். லஞ்ச ஊழல் முறைகள் குறித்து எல்லாம் குற்றச்சாட்டு வருவது வருகிறது. ஆனால் ஒரு 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினர், 2 முறை சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பில் இருந்தபோது கூட வெகுதியாலும் வரலூட்டி குற்றம் சொல்ல முடியாத அளவிற்கு எந்த சூழலும் லஞ்ச ஊழலுக்கு நிறைவேற்றுக்கும் ஆளாகாமல் சட்டமன்றமானாலும் நாடாளுமன்றமானாலும் மக்கள் பிரச்சனையை தயக்கமின்றி எடுத்துரப்பதில் இன்றைய வரையில் சிறப்பாக பணியாற்றி வருகிறார். தனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதியும் முறையாக 6 தொகுதிக்கும் செலவழித்திருக்கிறார் என்பதில் இந்தியாவில் முதன்மையான நாடாளுமன்றமாக அவர் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆகவே இப்படியான போஸ்டர் ஒட்டியிருப்பவர்களை நான் குடும்பமான வார்த்தை சொல்ல வேண்டுமென்றால் ஒரு ஆன்மீகத்த தனமாக பார்க்கிறோம் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். திருப்பூர் பகுதிகளில் நாடாளுமன்றம் குறித்து விமர்சித்து போஸ்டர் போட்டிருக்கிற போது சட்டபூர்வ நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அனைத்து காவல்துறைகளிலும் புகார் அளிப்பதாக முடிவு செய்திருக்கிறது. அந்த புகார் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்.